ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரி, அதாவது சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ சாக்லேட் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் நம்ம சாக்லேட் தான் வாங்கி கொடுப்போம். இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸான ஐவரி கோஸ்ட், கானா, கொலம்பியா, இக்வேடர் அப்படிங்கிற ஒரு நாலு கண்ட்ரீஸ்லேருந்து தான் மொத்த வேர்ல்டுக்குமே 75% சாக்லேட் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம எதுக்கு சாக்லேட் வருவோம், வாங்குவோம், ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக வாங்குவோம், யாருக்காவது பர்த்டேனா சாக்லேட் வாங்குவோம். அப்படி நம்ம சந்தோஷமாக வாங்குற சாக்லேட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளோட கஷ்டங்களும் கொடுமைகளும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க வெல்சிமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியேருந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ இருக்கிற ஸ்வீட் சாக்லேட் இல்லை, அப்போ வந்து டார்க் சாக்லேட் தான், அதாவது அந்த கருப்பு கலரில் இருக்கணும்ல, ப்ரௌன் கலரில் அந்த சாக்லேட் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சாக்லேட்டை எதுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு மருந்து பொருளாக தான் அந்த சாக்லேட்டை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. யாருக்காவது ஏதாவது நோய் ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த சாக்லேட்டை வந்து மருந்தாக கொடுப்பாங்க. அந்த சாக்லேட்டில் இருக்கிற கசப்புத்தன்மை வந்து கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை ஒரு மருந்தாகவே பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா கொக்கோ அப்படிங்கிற ட்ரீஸ்லேருந்து தான் இந்த சாக்லேட் வந்து எடுப்பாங்க. அதாவது இந்த நாலு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் இந்த மரங்கள் வந்து கொக்கோ ட்ரீஸ் வந்து அதிகமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ நமக்கு சாப்பிட்றோம் இல்லையா ஸ்வீட் சாக்லேட்டு, அதாவது மில்க் சாக்லேட்டு, அது எல்லாமே வந்து இந்த கொக்கோ ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிற சாக்லேட்டை வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாங்க. நான் சொன்ன இந்த 4 கண்ட்ரீஸ் இருக்குது இல்லையா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வளர்ச்சி அடையாத ஒரு கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது பண ரீதியாக எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே இன்னுமே வந்து ரொம்பவே புவரான கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட குழந்தைங்கள வந்து இப்போ அவங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியாமல், சாப்பிட கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா அதுக்கு அந்த காசுக்கே வந்து அவங்க விற்றுருவாங்க. அந்த மாதிரி அவங்க விற்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்காங்க பார்த்திங்களா பணக்காரவங்க, அதாவது சாக்லேட் காடுகள், சாக்லேட் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து அந்த பிள்ளைங்களை வந்து வாங்கி அவங்களோட சாக்லேட் ஃபேக்ட்ரிலையும் சாக்லேட் காட்லேயும் வந்து அந்த குழந்தைங்களை வந்து வேலைக்கு வச்சுருவாங்க. எதுக்காக வந்து அவங்க குழந்தைங்களை வேலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அவங்க வந்து கம்மியான சேலரி கொடுத்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குழந்தை தொழிலாளர்களை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாக்லேட் கார்டில் போய் சாக்லேட் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சாக்லேட் கார்டு அப்படின்னா நிறைய பூச்சி, அதாவது பாம்புகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஒரு தடவை அவங்க உள்ளே போய் சாக்லேட் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய காயங்களோட தான், கஷ்டங்களும் காயங்களும் பட்டு தான் அவங்க வந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. சுமார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 20 லட்சம் குழந்தைகள் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கஷ்டத்தை மட்டும் அவங்க அனுபவிக்கல, நிறைய வந்து ஒரு குழந்தை வந்து ஒருத்தவங்ககிட்ட அடிமையாக இருக்கலாம், என்னென்ன கஷ்டம், என்னென்ன சைல்டு அபியூஸ்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்களோ எல்லாமே அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற இந்த ஸ்வீட்டோட சாக்லேட் முன்னாடி இவ்வளோ ஒரு சேடான ஸ்டோரி இருக்குது அப்படின்ட்டு என்றைக்குமே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ இருக்கிற வளர்ச்சியோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் மட்டும் சாக்லேட் மேக் பண்ணலை, இந்தோனேஷியா, இந்தியா எல்லா நாட்டிலையுமே சாக்லேட் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் வந்து ஆஃப்ரிக்காவில் சாக்லேட்ஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து கம்மியான விலையில் வந்து சாக்லேட் கிடைக்குது அப்படிங்கும் போது அதிக லாபம் வச்சு கொடுக்கலாம், அதாவது கம்மி விலையிலையும் சாக்லேட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் வாங்குறாங்க. அந்த அவங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் சாக்லேட் வாங்குறத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா டிமாண்ட் குறையும், அப்போ வந்து இந்த சைல்டுக்கெலாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.